ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரேசன் கடை பச்சரிசில் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூ ஆன்லைன் இந்த ஜென் ரிவ்யூ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அதோட ரிவ்யூவும் அவங்க கொடுத்துருக்காங்க எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் ரேசன் பச்சரிசி எடுத்துருக்கேன் மூணு டம்ளர் ரேசன் கடை பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க தன் இந்த அரிசியில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ட்ரை ஆகி இருக்கணும் அப்போ தான் நம்ம மிக்ஸில் வந்து திரிக்கும் போது அழகாக திரிஞ்சு வரோம் இல்லைனாக்கி வந்து துண்டு துண்டாக இருக்கும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவு நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரே நேரம் போட முடியாது நான் ரெண்டு நேரமாக அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் மிஷினில் கொடுத்து வர எடுத்துக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆகியாச்சு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு நூறு கிராம் வந்து சிறுபெத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் அதே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போது பார்த்திங்கன்னா மனம் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா கருகிறக்கூடாது கூடாது இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை மாற்றி வச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாவு அதிலே எதாவது ஆட் பண்ணிடலாம் இப்போ அடுத்தால இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் நம்ம திருவிட்டு வந்துடலாம் தேங்காயும் திருவிச்சு இப்போ இது கூடலேயே தேங்காவே ஆட் பண்ணிடலாம் இனி பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் சர்க்கரையும் நல்லா பொடியாக திருவி எடுத்துக்கலாம் கத்தியை வச்சு நல்லா பொடியாக திருவி எடுத்துக்கலாம் துண்டு எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்துக்கோங்க இப்போ அதே நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து மூணு கப்பு வந்து அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம திருவினை சர்க்கரை வந்து ரேஷியோ கரெக்டாக இருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் நல்லா விரசி எடுத்துக்கலாம் இது விரைசது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எவ்வளவுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து சாப்பிட்டா இருக்கும் ரெண்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எவ்வளோத்துக்கு நம்ம விரசமோ அந்தளவுக்கு சாப்பிட்னஸ் சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை செய்யும்போது பார்த்திங்கன்னா மாவை நல்லா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க அப்போ தான் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும் நீ இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து விரசி எடுத்துக்கலாம் இப்படி தூக்கி தூக்கி போட்டிங்களா நல்லா மாவு வந்து சாப்பிட்ணு சொறோம் அதுக்காக தான் இப்படி தூக்கி போட்டு விரசி எடுக்கிறது வரிசை வரிசே நமக்கு சாப்பிட்னஸ் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகியாச்சு இப்போ நான் அது பூச தான் அந்த கொழுக்கட்டை அவிக்க போகிறேன் பூசரியலாம் பறித்து காய வச்சாச்சு இதில் வந்து நம்ம கொழு மாவை வந்து வச்சிடலாம் வச்சு அப்படி மூடிடலாம் சேகனாவும் புத்தராவும் பார்த்திங்கன்னா நாங்களும் வைக்கிறோமா ஆனால் ஸ்கூல் லீவ் பார்த்தீங்களா அப்படின்னு நானும் வைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரும் வந்துட்டாங்க ரெண்டுத்தும் சரியில்லை இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது சரி எதாவது வாய்க்கு செய்து கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொழுக்கிட்ட செய்ய ஆரம்பிச்சாச்சு அவங்களுமே ரெண்டு பேருமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படினு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்புறமா இடையில வச்சாங்க குழந்தைங்க வைக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம தனியாக சமைக்கிறத விட குழந்தைங்களோட சேர்ந்து எதாவது செய்யும்போது போது இருக்க சந்தோஷம் அது வேறு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு செய்யும்போது அவங்க கிளியராக செய்தாட்டாலுமே அதுவுமே எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க வச்சுக்கிட்டாங்க என்கிட்ட எதுவுமே கேட்கலை இப்படி கண்ணி அவங்களாவே அழகாக வச்சு எடுத்துக்கிட்டாங்க சின்ன உருண்டையாக பிடிச்சி இப்படி இலையில வச்சு நம்ம தப்புனா போதும் அப்படி அழகாக வந்துடும் ரெண்டு வருமே எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப் இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க நான் அதிலேருந்து நான் எதுவுமே எடுக்கலை சரி குழந்தைங்க ஆசைப்பட்டு வைக்கிறாங்க நம்ம செய்து அவங்களுக்கு அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் அதுவுமே இருக்கட்டு நான் எடுக்கலை அதே மாதிரி வச்சுக்கிட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து செய்துட்டு இருந்தாங்க எல்லா இலையிலையும் வச்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம இது வந்து வேக வச்சிடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா இதை வேக வச்சு எடுத்துடலாம் இட்லி குக்கரில் வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி தட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்று ஒன்றா அடிக்கி வச்சுக்கலாம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்களா நாங்கள் வந்து பானையில் வச்சு தான் அவிப்போம் பானையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பூசரியில் எவ்வளோ கொப்பு இருக்குது பார்த்திங்களா கம்பு அதெல்லாம் மேலே அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கொழுக்கட்டையை வச்சு அவிப்போம் விலை வரகடுப்பில் வச்சு தான் வேக வச்சு எடுப்போம் திருகார்த்திகைக்கு தான் இது ஸ்பெஷலாக அவிப்போம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எப்பவுமே அவிச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகியாச்சு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகியாச்சு நல்லா வெந்தாச்சு இப்போ எடுத்து பார்த்துடலாம் சூப்பர் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பூசெறையில் வச்சு நம்ம அவிக்கும்போது அந்த மனமும் அந்த கொழுக்கட்டை வெந்து வர வாசனை அந்த இலையரோட வாசனையும் சூப்பராக இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து நல்லா வெந்தாச்சு பாருங்கள் சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகியாச்சு நமக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் நம்ம வாயில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பொதுவாகவே நம்ம வந்து இலையில் வச்சு சாப்பிட்றது வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது நான் வாழை இலையிலையும் வச்சுருந்தேன் பூசில காணாது நல்ல வாழை எல்லையும் சேர்த்து வச்சு வேக வச்சேன் பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்டதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இந்த குழுக்கட்டை பார்த்திங்கன்னா எத்தனை நாள் இருந்தாலும் கெட்டு போகாது நம்ம இலையிலேருந்து எடுத்து காய வச்சு வச்சு சாப்பிடலாம் எத்தனை நாள் ஆனாலும் அது கெட்டு போகாது அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இலையோடு நீங்கள் வச்சிங்களா அது வந்து ஒரு மாதிரி நூல் இருக்க ஆரம்பிச்சிடும் இலையை விடுத்து எடுத்து தனியாக வச்சிங்களா அது வந்து கெட்டு போகாது அழகாக இருக்கும் எத்தனை நாள் வேணாலும் நாங்கள் சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இப்போ ஸ்கூல் லீவ் பார்த்திங்களா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சு கொடுங்க அவரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு எப்படிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் வாழ்க்கை வளமுடன் நல்ல முடேன்